குழந்தைகளே, ஈ எழுதி பழகலாமா? இ ஈ எழுதி பழகலாமா? கடைசி வகுப்பில் ஆ எழுதி பழகணும். இப்பொழுது இ ஈ எழுதி பழகலாம். ஃபஸ்ட்டு சின்னதாக ஒரு வட்டம், சின்ன வட்டம் போட்டுட்டு பெண்ட் பண்ணி அதுக்கப்புறம் இப்படி வரணும். மேலே வந்தால் இ, இது வந்து ரொம்ப ஈஸி. இ வந்து ரொம்ப ஈஸி. முதலில் ஒரு லைன், நின்றுட்டு இருக்கிற மாதிரி ஒரு லைன், அப்புறம் படுத்துட்டு இருக்கிற மாதிரி ஒரு லைன், அப்புறம் அது திரும்பவும் நின்றுட்டு இருக்கிற மாதிரி ஒரு லைன், அப்புறம் இங்கே புள்ளி, பெரிய புள்ளி வச்சிடணும். ஸ்டாண்டிங் லைன், ஸ்லீப்பிங் லைன், ஸ்டாண்டிங் லைன், டூ டாட்ஸ். இ அப்புறம் மண்ணிலையும் எழுதி பார்க்கலாம். இ மண்ணிலையும் இ எழுதி பார்க்கலாம். அப்புறம் எப்படி எழுதுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து இந்த புள்ளியை நம்ம இணைக்கணும். இணைத்தனா நமக்கு பழகலாம். ஃபஸ்ட்டு இந்த சின்ன வட்டத்தை இப்படி இணைச்சி இப்படி இணைக்கணும். முதலில் இப்படி எழுதணும். அடுத்து இப்படி எழுதணும். இந்த சின்ன சர்க்கிள் போட்டு அப்புறம் இப்படி பெண்ட் பண்ணி இப்படி வரணும். இ ஈ. குழந்தைகளே, நீங்களும் பழகுங்கள். எனக்கு நான் ஈ எழுதி பழகிட்டேன். எனக்கு ஈ போட தெரியும். இப்போ நான் நன்றாக பழகிவிட்டேன். குழந்தைகளே, நீங்களும் பழகுங்கள். ஈ போட பழகுங்கள். நான் பழகிவிட்டேன். இ பழகிட்டேன். நீங்கள் பழகிட்டீங்களா? இந்த புள்ளியை இணைத்தால் என்ன கிடைக்கும்? ஈ கிடைத்து விட்டது எனக்கு. நான் நன்றாக எழுதுகிறேன். நான் புள்ளியை இணைத்தேன். ஈ நன்றாக எழுதுகிறேன். குழந்தைகளே, நீங்களும் இணைந்து பழகுங்கள். ஈ அதுக்கப்புறம் ஈ. இது ரொம்ப ஈஸியாக இருக்கே. நான் கற்றுக்கிட்டேன். ஸ்டாண்டிங் லைன், ஸ்லீப்பிங் லைன், ஸ்டாண்டிங் லைன், டூ டாட். ஃபஸ்ட்டு நின்றுட்டு இருக்கிற மாதிரி ஒரு லைன் போடணும், அப்புறம் படுத்துட்டு இருக்கிற மாதிரி ஒரு லைன், திரும்ப படுத்துட்டு இருக்கிற மாதிரி, அப்புறம் இங்கே புள்ளி வைக்கணும். ஈ இ குறில் நெடில் ஈ. ஸ்டாண்டிங் லைன், ஸ்லீப்பிங் லைன், ஸ்டாண்டிங் லைன், அப்புறம் டூ சர்க்கிள். நின்றுட்டு இருக்கிற மாதிரி போடணும், படுத்துட்டு இருக்கிற மாதிரி போடணும் போடு, திரும்பவும் நின்றுட்டு இருக்கிற மாதிரி போடு போடணும். அப்புறம் ரெண்டு புள்ளி வைக்கணும். இங்கே பெரிய புள்ளியாக ரெண்டு வைக்கணும். திரும்பவும் அதே தான், நின்றுட்டு இருக்க மாதிரி ஒரு லைன், படுத்துட்டு இருக்கிற மாதிரி ஒரு லைன், திரும்ப நின்றுட்டு இருக்கிற மாதிரி ஒரு லைன், அப்புறம் இப்படி போடணும், டாட் வைக்கணும். ஸ்டாண்டிங் லைன், ஸ்லீப்பிங் லைன், ஸ்டாண்டிங் லைன், டூ டாட்ஸ். இ குழந்தைகளே, நான் எழுத பழகிட்டேன். நீங்களும் எழுத பழகுங்கள்.